ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வர்த்தகரித்தங்கள் டேக்ஸ் ஃபைலிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டியூ டேட்ஸும் நெருங்கிட்டு இருக்குது ஸோ எல்லாருமே வந்து உங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு முனைப்போடு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவும் அது ரிலேட்டடாக தான் அமையப்போகுது ஏன்னா டேக்ஸ் சீசனில் இருக்கும்போது ஐடிஆர் ஒன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னா ரிலீஃப் அண்டர் செக்ஷன் எயிட்டி நைனையும் ஃபார்ம் டென்னினால் என்னது யார் ஃபைல் பண்ணணும் அதை வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் வந்து எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதே லைவாக பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு வர்த்தக அர்த்தங்கள் ஒன் செகண்ட் ஃபினான்ஸ் எக்கனாமி அண்ட் டேக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து எங்கள் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே மூவ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஃப் அண்டர் செக்ஷன் எயிட்டி நைனா என்னென்னு பார்த்துருவோம் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலீஃப் ப்ரொவைட் பை தி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் ரிலேஷன் டு அமௌண்ட் ரிசீவ் இன் அட்வான்ஸ் ஆர் இன் அரியர்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு எனி அதர் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் இயர்லேருந்து உங்களுக்கு சேலரி அட்வான்ஸாவோ அரியர்ஸாகவோ வரும்போது அதனால் வந்து நீங்கள் ஹையர் ஸ்லாப் ரேட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுலேருந்து ஒரு விலக்கு அளிக்கக்கூடியதாக தான் இந்த ரிலீஃப் அண்டர் செக்ஷன் எயிட்டி நைன் வந்து அமையுது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் அந்த ஹரியர்ஸ் வந்து இப்போ ரிசீவ் பண்ணுறதுனால நீங்கள் ஹையர் டேக்ஸ் பே பண்ணுறதுலேருந்து வரக்கூடிய இந்த டைமிங் டிஃப்ரென்ஸ்க்கான தான் இந்த ரிலீஃப் அண்டர் செக்ஷன் எயிட்டி நைன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கான கால்குலேஷன்ஸை வந்து நம்ம நான் நான் ஒரு லைவாக ஒரு எக்ஸாம்பிளேயோ உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸல்லில் அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபார்ம் டென்இ பற்றி பார்க்க போகிறோம் இந்த டென்னி வந்து நீங்கள் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் எயிட்டி நைனில் அவைல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் டென்னி வந்து நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஃபைல் பண்ணியாகணும் இது வந்து ஒரு ஆன்லைன் ஃபார்ம் ஸோ எந்த ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல இல்லை ப்ளஸ் இதுக்கு எந்த சார்ஜஸுமே இல்லை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ப்ரொவைடென்ட் நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரெடி உங்கள் கையில் வச்சுக்கணும் நீங்கள் வந்து உங்கள் ரிலீஃப் கிளைம் பண்ணுறீங்க ஆனால் அந்த ஃபார்ம் டென்னி ஃபைல் பண்ணலன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்ம் டென்னியோட அவசியத்தை வந்து இதன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ கேஸ் நீங்கள் அரியரா அட்வான்ஸ் சேலரியோ இல்லை வேறு சில ரீசன்ஸ் நீங்கள் வந்து ரிலீஃப் அண்டர் செக்ஷன் எயிட்டி நைன் கிளைம் பண்ணுறீங்கன்னா ஃபார்ம் டென்இ நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இந்த ரிலீஃப் கால்குலேஷன் நம்ம பா கல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த எக்ஸாம்பிளில் வந்து எடுத்துக்கோங்க மிஸ்டர் எக்ஸ் வந்து அவருக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்க்கான அரியர் சாலரி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வருது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் என்னோடய சாலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டுவெல் லாக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கலாம் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் வந்து எனக்கு எவ்வளோ சாலரின்னா ஒரு அப்ராக்ஸாக ஒரு செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கலாம் அதுக்கு நான் வந்து ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணி அதுக்கு நான் டேக்ஸும் பே பண்ணியிருப்பேன் ப்ளஸ் வந்து அரியர் சாலரி டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டின் ஒரு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் தான் எனக்கு ரிசீவ் ஆகுது ஸோ இதுக்கு நான் எப்படி வந்து ரிலீஃப் அண்ட் செக்ஷன் எயிட்டி நைன் நான் கேல்குலேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஐடி போட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேலுலேட் ஆயிரும் ஆனால் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி இந்த எக்ஸாம்ம்பில் பேஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு செவன் பார்ட்ஸு ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்ஸுமே வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் அதாவது எந்த வருஷத்துக்கான அரியர் சாலரி நீங்கள் வருது அதுக்கு நீங்கள் டாக்ஸ் கல்குலேட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் அரியர் சாலரியோட இன்க்ளூட் பண்ணி எனக்கு எவ்வளோ டேக்ஸ் வருது அப்படின்னு பார்த்துருவேன் ஸோ அது எனக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது அடுத்து வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் அரியர் சாலரி இன்க்ளூட் பண்ணாமல் எனக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு பார்ப்பேன் அது வந்து எனக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஆட் அமௌண்ட் வருது இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவேன் அது வந்து எனக்கு டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் எனக்கு ஒரு சேலரி இன்கம் வந்திருக்கும் அது ப்ளஸ் அரியர் சேலரி எனக்கு இப்போ தான் ரிசீவ் ஆகிருக்கும் அதை ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வருது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிக்குவேன் அதுதான் வந்து நான் டிங்கிற ஒரு காலம் ரோலை வந்து நான் கொடுத்துருக்குறேன் அடுத்து வந்து என்னோடய கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அரியர் சேலரி இல்லாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து என்னோடய இ ரோலை வந்து நான் கால்குலேட் பண்ணிடுவேன் அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸையும் நான் எடுத்து வச்சுக்குவேன் ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ்க்கான நெட் டிஃப்ரென்ஸு தான் என்னோட ரிலீஃப் அண்டர் செக்ஷன் எயிட்டி நைன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ரிலீஃப் கால் வந்து இந்த ஒரு செவன் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ப்ளஸ் வந்து இன்கம் டேக்ஸ் போட்டெல்லாம் இதுக்கான கல்குலேஷன் பார்ட்டை அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதுவும் நான் எப்படின்னு உங்களுக்கு வந்து இப்போ லைவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் இருக்கிறோம் உள்ளே நீங்கள் லாகின் பண்ண பிறகு மேலே வந்து உங்களுக்கு நிறைய டேப்ஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் இஃபைல் அப்படிங்கிற ஒரு டேப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் உங்கள் ஃபார்ம் டென்இ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைல் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஐடிஆர் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் இதில் வந்து மேலே பர்சன்ஸ் வித்தவுட் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம் சூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் டென்னி அவைலபிளாக இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு அசஸ்மெண்ட் இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஸோ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் மெ மெயினாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட ஐடி ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் வந்து அரியர் ஆர் அட்வான்ஸ் சேலரி டீட்டெயில்ஸ் இல்லை நீங்கள் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னா அந்த வருஷத்தோட சேலரி ஸ்லிப்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் ப்ளஸ் வந்து உங்கள் ஃபார்ம் சிக்ஸ்டீன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஃபார் த இயர் ப்ரீவியஸ் இயர் அண்டு வந்து எந்த இயரில் உங்களுக்கு அரியர் ஒரு அட்வான்ஸ் சேலரி ரிசீவ் ஆகிருக்கோ அந்த ஃபார்ம் சிக்ஸ்டீன்ஸ் வச்சுருக்கணும் ஸோ வந்து என்ன பர்பஸ்க்காண்டி நீங்கள் ரிலீஃப் கிளைம் பண்ணிட்டீங்க ஃபாலோயிங் பர்பஸ்க்காண்டி நம்ம கிளைம் பண்ணலாம் நம்ம எக்ஸாம்பிளில் வந்து அரியர் சேலரி அப்படின்னு நம்ம கேஸ் இருக்கிறனால நம்ம அதை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணே டேப் தான் இந்த மூணு டேப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபார்ம் தண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணிடலாம் ஸோ ஃபா பர்ஸ்னல் வெரிஃபிகேஷன் அரிய சாலரி அண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் போயிட்டு நீங்கள் உங்கள் பர்சனல் டேட்டா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவின்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அரியர் ரிலீஃப் கேல்குலேஷன் உங்களுக்கு வரும் ஸோ அதுதான் அரிய சாலரி ஒரு ஃபேமிலி பென்ஷன் அந்த டேப் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரீவியஸ் இயர் அதாவது கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணணும் அப்புறம் வந்து உள்ளே இருக்கிற டேப்பில் வந்து அரியர் சேல்ரி எந்த வருஷத்துக்கான அரியர் சேல்ரி வருதோ அந்த ப்ரீவியஸ் இயர் இன்கம் டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுக்கு கரண்ட் ப்ரீவியஸ் இயர்க்கு வந்து எவ்வளோ நம்ம எக் எக்ஸாம்பிளில் வந்து இன்கம்னு பார்த்திங்கன்னா டுவெல் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதை நான் ஃபில் பண்ணிடுறேன் அதுக்கான டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இங்கே கால்குலேட் ஆயிடும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த டூ லேக் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ அந்த டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த வருஷத்துக்கு வந்து எனக்கு அரியர் சேலரி வருதோ அதை வந்து நான் இங்கே டேபிள் ஏ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் ஆட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்து நான் ஃபில் பண்ணுவேன் ஸோ அதுவும் வந்து எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க அந்த ப்ரீவியஸ் இயருக்கான அரியர் சேலரி இன்கம் எவ்வளோ அந்த வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ சேலரி இன்கம் அதெல்லாம் கேட்பாங்க ஸோ நம்ம வந்து இப்போ கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு மேலே ஃபில் பண்ணிட்டோம் எந்த வருஷத்துக்கான அரியர் சேலரி அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ண போகிறோம் ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனோட அரியர் சேலரி தான் எனக்கு வந்திருக்கு அந்த வருஷத்தில் வந்து எனக்கு வந்து அரியர் சேலரி இல்லாமல் எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறது கேட்பாங்க ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அதுக்கான டேக்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ரீஃபில் ஆகிருக்காது நம்ம தான் கேல்குலேட் பண்ணி ப்ரீஃபில் பண்ணணும் ஸோ அது வந்து அரியர் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறதே போட்டுருவோம் அது ரெண்டு இன்க்ளூடாகி டேக்ஸ் வந்துடும் செவன் லே ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் எவ்வளோ ச டேக்ஸ் இன்கம் எவ்வளோ நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துல மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா எக்ஸெல்லில் கால்குலேட் பண்ண மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் அந்த வருஷத்துக்கான டேக்ஸ் எக்ஸ்க்ளூடிங் அரியர் சேலரி ஸோ அந்த சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து நான் இங்கே வந்து கேல்குலேட் பண்ணி இன்க்ளூட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஃபார்ம் டென்னி நீங்கள் ஒன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களால் ரிவைஸ் பண்ண முடியாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும் போது ஸோ அந்த வருஷத்துக்கான டேக்ஸ் அமௌண்ட் எனக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வருது ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எனக்கு வந்துடும் ஒன்ஸ் நீங்கள் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலீஃப் கால்குலேட் ஆயிரும் அதாவது நம்ம எக்ஸாம்பிள் படி பார்த்திங்கனா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்மளுக்கு ரிலீஃப் வந்துருச்சு ஸோ இதுதான் ஃபார்ம் டென்னியோட ப்ரிப்பரேஷன் பர்பஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐ உங்கள் ஐடியா ரிட்டன்ஸ் நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஹோப் டென்இ பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம் அண்டல் தென்ஸ் பை ஃப்ரம் சூரியா அண்ட் பிஹாஃப் ஆஃப் வர்த்தக katang